எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் ஸ்பூர்த்தி அருண். இப்பெல்லாம் சோஷியல் மீடியா அடிக்ஷன் இல்லை டிஜிட்டல் மீடியா அடிக்ஷன் ரொம்பவே காமன் ஆயிடுச்சு. இது சின்ன பசங்களுக்கு மட்டும் இல்லை, ஓல்டர் பீப்புள்லேயும் இது ரொம்ப காமன் ஆயிடுச்சு. அண்ட் அஸ் அ மேட்டர் ஆஃப் ஃபேக்ட், என்னோட பேஷண்ட் பாப்புலேஷனில் பார்க்கும்போது 70+ நான் இந்த கவுன்சிலிங் நிறைய கொடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். ஏன்னா இந்த 70 மேலே இருக்கிறவங்க கூட நிறைய ஸ்க்ரீன் அடிக்ஷன், வாட்ஸ்அப்பில் ஃபார்வர்ட்ஸ் பார்க்கறதோ இல்லை ரீல்ஸு ஷார்ட்ஸ் பார்க்கறது ரொம்பவே காமன் ஆயிடுச்சு. அதுவும் இப்போ சம்மர் வெக்கேஷன் டைம், ஸோ பசங்களுக்கு ஸ்கூலும் இல்லை. அப்போ என்ன பண்ண போறோம், இது ஓகேயா? ஐபேட்ஸ்ல படிக்கிறதோ லேப்டாப்ல படிக்கிறது, மொபைல் போன்ல வந்து அசைன்மெண்ட்ஸ் கொடுக்கறது, இல்லை அதுல ஏதாவது ஒரு ரிசர்ச் ஸ்டடி பண்ணுறது, நம்மளோட அகாடமிக் சென்ஸ்ல ஸ்கூல்ஸ்ல கொடுக்கற ஹோம்ஒர்க் ஸ்கூல் ஒர்க் எல்லாத்துலேயும் இது வந்து ஒரு காமன் திங் ஆயிடுச்சு. ஸோ லேப்டாப்ஸ் ஐபேட்ஸ் ஃபுல்லாக எடுத்துடணும், மொபைல்ஸ் எல்லாம் ஃபுல்லாக ஸ்டாப் பண்ணிட்டால் தான் நம்மளுக்கு இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகும்னா அது அவ்வளோ ஒரு ஈஸியான சொல்யூஷன் இல்லை. ஏன்னா நம்மளுக்கும் நம்ம ஒர்க் பண்ணுற ப்ராசஸ் பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருக்குமே மொபைல் ஃபோனில் ஒர்க் இருக்குது, இல்லை லேப்டாப்பில் இமெயில்ஸ், இல்லை கூகுள் சர்ச்சஸ், இதில் தான் நம்மளுக்கும் ஒர்க் இருக்குது. அது வந்து இப்போ பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் அவர் லைஃப் ஆயிடுச்சு. அதே மாதிரி ஸ்கூல் பசங்க பார்த்திங்கன்னா நிறைய ஹோம்ஒர்க் எடுக்கிறதோ அசைன்மெண்ட்ஸ்க்கு இப்போல்லாம் கூகுளில் போய் சர்ச் பண்ணி அதுலேருந்து தான் இன்ஃபர்மேஷன் வாங்கி ப்ரெசென்ட் பண்ணுறது, இதெல்லாமே வந்து ஒரு ஒரு பார்ட் ஆஃப் அவர் டெய்லி லைஃப்ஸ் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம என்ன பண்ணுறது, பசங்களை வந்து நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, எஸ்பெஷலி வித் சம்மர் ஹாலிடேஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து டிஜிட்டல் மீடியா, சோஷியல் மீடியா அப்படின்ட்டு பார்க்கும்போது 100% இது கெட்டது அப்படின்ட்டு நான் சொல்ல மாட்டேன். பட் இதை எப்படி பெனிஃபிஷியலாக யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு நம்ம பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து இந்த மாதிரி டிஜிட்டல் மீடியாலேருந்து எடுக்க முடியும், அண்ட் இதை வந்து நம்ம எப்படி யூட்டிலைஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு பார்க்கணும். அதே மாதிரி இந்த மாதிரி ஸ்க்ரீன்ஸுக்கு ஒரு டைம் லிமிட் இருக்கணும். இப்போ என் பசங்களுக்கு நான் வந்து அட்வைஸ் கொடுக்கணுன்னா நான் என்ன சொல்வேன்னா, அந்த நாளுக்கு எக்ஸசைஸோ ஸ்போர்ட்டோ ஏதாவது பண்ணிட்டாங்களா, அவங்களோட ஹோம்ஒர்க் எல்லாம் முடிச்சிட்டாங்களா, முடிச்சதுக்கப்புறமா ஒரு டேல டைம் லிமிட் வச்சு ஸ்க்ரீன் டைம் அப்படின்ட்டு ஓகே சொல்லுவோம். இது வந்து ஏஜ் டு ஏஜ் மாறும். ஒரு லெஸ் தென் 2-year-old வந்து ஸ்க்ரீன் டைம் ஆல்மோஸ்ட் மினிமலாக இருக்கணும். அவங்களோட மென்டல் ஹெல்த் அண்ட் ஆக்டிவிட்டீஸ் எப்படி இம்ப்ரூவ் ஆகும்னா அவங்க விளையாடி தான் அவங்க வந்து இதெல்லாம் கற்றுப்பாங்க. ஸோ அவங்க வந்து ஒரு ஸ்க்ரீனில் அப்படியே உட்காந்துட்டாங்கன்னா அதனால அவங்களோட க்ரோத் வந்து எஃபெக்ட் ஆகிடும். ஸோ அவங்க வந்து மினிமல் ஸ்க்ரீன் டைமில் இருக்கணும். இதே வந்து 9th, 10th, 11th, 12th போகிற டைமில் அவங்க நிறைய அசைன்மெண்ட்ஸ் லேப்டாப்பில் தான் பண்ண வேண்டியதாக இருக்கும். அப்போ கூட அவங்களுக்கு வந்து நம்ம ஃபுல்லாக ரெஸ்ட்ரிக்ட் பண்ணோம்னா பசங்க எஸ்பெஷலி இந்த காலம் நம்ம சொல்கிறது அப்படியே கேட்குற மாதிரி இல்லை. ஸோ அதனால வந்து அவங்களோட பேசி ஒரு அரேஞ்ச்மெண்ட் மாதிரி இது பண்ணால் நம்ம இது பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு அரேஞ்ச்மெண்ட் உங்கள் பசங்களோட ஃப்ரீயாக கம்ஃபர்டபுளாக பேசி யூ ஷுட் பி ஏபிள் டு கம் டு அ டெசிஷன். அந்த மாதிரி போனால் தான் இது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போகும். அதே மாதிரி இப்போ என்கிட்ட பேஷன்ஸ் வரும்போது மீடியா வந்து கூகுளில் உங்களுக்கு வர இன்ஃபர்மேஷன் வந்து நிறைய, அதில் எதை சூஸ் பண்ணணும்ட்டு இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் ஒரு ஹெல்த் ப்ராப்ளம் பற்றி படிக்கிறீங்கன்னா நீங்கள் வர பிளாக் எல்லாம் பார்த்து வாட்ஸ்அப்பில் வர ஃபார்வர்ட் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ராங் இன்ஃபர்மேஷன் வந்து சேரும். அதுக்கு பதிலாக நீங்கள் உங்கள் டாக்டர்கிட்டயே பேசுங்க, எனக்கு வந்து இந்த மெடிக்கல் ப்ராப்ளம் இருக்குது, டயபெட்டிஸ் இருக்குது, இல்லை டிப்ரெஷன் இருக்குது, நான் எங்கே போய் இதை பற்றி படிக்கிறது. ஸோ நாங்கள் வந்து பேஷண்ட் பாம்ஃப்லெட்ஸ் இல்லைன்னா இந்த பர்டிகுலர் வெப்சைட்ஸில் போய் உங்கள் கண்டிஷன் பற்றி படிங்க அப்படின்னு நாங்களே அட்வைஸ் கொடுப்போம். பட் அதை விட்டுட்டு நான் பாட்டுக்கு எனக்கு சரி ஒரு சோர் த்ரோட் இருக்குது, நான் கூகுள் சர்ச் பண்ணுவேன் அப்படின்ட்டு பார்க்கும்போது தேவையில்லாத இன்ஃபர்மேஷனும் வரும், இதில் நிறைய தப்பான இன்ஃபர்மேஷனும் இருக்கும். இதனால மித்ஸ், அப்புறம் தப்பு தப்பான திங்ஸை ஃபாலோ பண்ணுறது, அதுலேயே ராங் அட்வைஸ் ஃபாலோ பண்ணிட்டு போவோம். ஸோ சோஷியல் மீடியா இஸ் இட் அ கர்ஸ் ஆர் அ பிளெஸ்ஸிங் அப்படின்ட்டு பார்க்கும்போது இட்ஸ் நைதர். அதை எப்படி வந்து நம்ம மேனேஜ் பண்ண போகிறோம், அந்த டைமை வந்து எப்படி ரெஸ்ட்ரிக்ட் பண்ண போகிறோம், அது எப்படி நம்ம பெஸ்ட் பெனிஃபிட்டுக்கு அதை யூட்டிலைஸ் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு பார்க்கறது தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்.